வசனம் 22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நன்றாய் பரிச்சயமான ஒரு வேத வசனமாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த காலவெளியிலே நாம் சற்று நேரம் இந்த வேத வசனத்தை சிந்திக்கலாம். தாவீது சொல்கிறான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன் என்ன செய்வார், ஆதரிப்பார் என்று சொல்லி சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இதே விதமாய் அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவனுடைய சபைக்கு எழுதுகிற வேளையில் அவர் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5:7 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர், ஏற்றுக்கொண்டு நம்மை ஆதரிக்கிறவர் என்றும் அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்றும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பூலோகத்தில் பலவிதமான பாரங்கள் உண்டு. முதலாவது பாரத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால் மத்தேயு சுவிசேஷம் 11:28 முதல் பாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ பாரம் என்று சொல்லும்போது முதல் பாரம் பாவமாகிய பாரம். பாவ பாரத்தை இன்றைக்கு மனுஷன் சுமந்து தவிக்கிறான். எங்கே வைப்பது, அதை நம் ஜீவிதத்தை லகுவாக்குவது எப்படி, பாவம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று வகையறியாதபடிக்கு காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு நல்ல அழைப்பு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல். ஆனால் கத்தோலிக்க வேதாகமத்தில் விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, சுமை சுமந்து சோர்ந்து போயிருப்போரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று நாம் இந்த நம்முடைய பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த வேதத்தில் சுமை சுமந்து சோர்ந்து போயிருப்போம் போயிருப்போரே. பாவ பாரம் அதிகமான பாரம், அதை மனுஷனாலே சுமக்கக்கூடாத ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் இயேசு வண்டையில் வரும்போது அவன் பாவ பாரத்தை அவனை விட்டு நீக்கி விடுகிறவராய் காணப்படுகிறார். அவரே எல்லா பாரத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் இனி நாம் அந்த பாவ பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை லகுவாக்கி நம்மை ரட்சிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். 2வது பாரத்தை நாம் பார்ப்போமானால் கவலையாகிய பாரம். வசனத்தில் என்னை வாசிக்கும் போது லூக்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. 40வது வசனத்தை பாருங்கள். மார்த்தாளோ மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்கிறாய், அநேக பாரம் அநேக கவலைகள் இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிறாய், கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த காலை நேரத்தில் நம்முடைய பாரம் உலகத்தினுடைய கவலைகளாய் காணப்படுகிறது, நம்மை அழுத்துகிறது இந்த கவலைகள் எல்லாம்.
இவ்விதமான கவலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் முன்னே நன்றாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி கடந்து போகவே முடியாது. காரணம், எப்பொழுதும் அந்த பாரங்கள் தான் நமக்கு முன்னாய் கடந்து வரும். ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைக்க வேண்டும். அவர் அறியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் யாதொன்றும் என்ன செய்வதில்லை, சம்பவிப்பது இல்லை. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். நமக்கு வருகிற கிளேசங்கள், பாடுகள், பிரயாசங்கள் அவர் எல்லாவற்றையும் அறிந்துதான் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆகையால் நாம் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு சோர்ந்து போவதினாலே நாம் ஒன்றையும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகையால் கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை நாம் வைக்க வேண்டும். ரெண்டாவது பாரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்வேன் சொன்னால், மனுஷரால் வருகிற பாரங்கள் என்று சொல்லி சொல்லலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6 திருப்பும் போது 6-7 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம், அதனால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் கைக்கு அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இந்த பிந்தின பகுதி எடுத்துக்கொள்வோம். 7 வசனம், எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இப்போ எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பாரமான காரியத்தை வைத்தார்கள். காரணம், அவர்கள் பழுகி பெருகினபடியினாலே யுத்தம் வந்தால் தாங்கள் இங்கே எந்த விதத்தில் ஆயினும் ஒடுக்கப்பட்டு விடுவோம் என்று சொல்லி அஞ்சி அவர்கள் மேல் பாரமான சுமைகளை வைத்து அவர்கள் கடுமையாய் வேலை வாங்கினார்கள். பிசாசு இன்றைக்கு அநேகரை இவ்விதமாய்த்தான் பாரமான காரியங்களை வைத்து நம்மை ஒடுக்கிறவனாய் காணப்படுகிறார். ஆனாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவன் இந்த வசனத்தில் வாசித்த பிரகாரம் அவரால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எப்படிப்பட்ட பாரங்கள் நம்மேல் மனுஷரால் சுமத்தப்பட்டாலும் அந்த பாரமெல்லாம் நீக்கி நம்மை லகுவாக்கு கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். 3வது ஒரு பாரத்தை நான் சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:34 வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் பாருங்கள். வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம், உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் என்ன செய்யாதபடிக்கு பாரமடையாதபடிக்கு. லௌகிக கவலைகள், உலக பிரகாரமான கவலைகள் நமக்கு என்னத்தை உண்டு பண்ணுகிறது, பாரத்தை உண்டு பண்ணுகிறது. மார்த்தால் எவ்விதமாய் இயேசுவுக்கு பணிவிடை செய்யும்படி அவள் இருதயம் பாரமடைந்தது. ஆகையால் தான் வந்து இயேசுவிடத்தில் சொன்னால், என் சகோதரி எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கிடத்தில் என்ன செய்யும் சொல்லும். இ வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளே, உம்மோடு கூட சம்பாஷித்து கொண்டிருக்கிறாளே, நானோ பற்பலகி வேலைகளை செய்வதிலே காணப்படுகிறேன், எனக்கு எத்தனை வேலை இருக்குது, இவ்வளோ இப்படி இருக்கிறாளே, நீ சொல்லு. இன்றைக்கி உலக பிரகாரமான பாரம்தான் நம்மை அதிகமாக அழுத்துகிறது. என் பிள்ளைகள் எப்படி, அவருடைய எதிர்காலம் எப்படி,
ஒன்று நன்றாக அறிய வேண்டும். உலக பிரகாரமான மனுஷனே சொல்கிறான், மரம் நட்டவன் அதற்கு தண்ணி ஊற்றுவான். நம்மை உண்டாக்கின கர்த்தர், இந்த உலகத்தில் வைத்திருக்கிறவர், நிச்சயமாய் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். ஒரு நாள் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது சொல்கிறான், நான் இளைஞனாயிருந்தேன், இப்பொழுது முதிர் வயதுள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் என் கண்கள் என்ன செய்யவில்லை, காணவில்லை. கர்த்தர் ஒருபோதும் நீதிமானையோ நீதிமான சந்ததியோ கைவிடுகிறவர் அல்ல. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே, கடலிலே நீந்தி விளையாடுகிற ஏராளமான மச்சங்களுக்கு ஆகாரத்தை ஏற்ற வேளையிலே கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் நமக்கு நன்மை செய்யாதிருப்பாரா? லௌகீக கவலை, உலக மத பிரகாரமான கவலைகள் ஒரு சிலருக்கு நன்றாய் வேலை செய்வார்கள். அப்போ உடனே நினைப்பாங்க, இந்த வேலை போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? ஒரு சிலர் நினைக்கிற காரியம், நமக்கு வேலை கிடைக்கலன்னா இப்படியே இருந்துருவோமா? இல்லை இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஆயத்தம் பண்ணுகிற தேவன். நான் ஒரு சின்ன சாட்சி ஒன்று மட்டும் 2 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். ஒரு அருமையான சகோதரன், பிராமண குலத்தை சேர்ந்தவர், அவர் சொன்ன ஒரு சாட்சியை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வேலை கிடைக்காமல் மிகுதியும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அவர் பல இடங்களிலே முயற்சி பண்ணி கடைசியாய் ஒரு பேங்க்கில் வேலை கிடைத்தது. அந்த பேங்க்கில் வேலை கிடைத்த போது அவருக்கு வந்த ஒரு பெரிய சோதனை. ஒரு நாள் அவருடைய சேர்மன் கூப்பிட்டு விதமாய் சொன்னார், நீங்கள் இந்த பேங்க்குடைய எல்லா டீட்டெயில்ஸும் அக்கௌண்ட்ஸ் எனக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. அப்படி இருந்த வேளையில் அவர் செய்த ஒரு காரியம், ராப்பகலாய் இந்த கணக்கு வழக்குகளை பார்த்தபோது ஏறக்குறைய 100,000+ அதிகமான பணம் ஷார்டேஜ் வருகிறது கண்டுபிடித்தார். போய் சொன்னார், இப்படி வருகிறது, எனக்கு என்ன செய்வேன் சரி தெரியாது, நீங்கள் சரியாக எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்த்து சொல்லுங்கள்னு சொல்லி வீட்டில் போய் அவர் உட்கார்ந்து கணக்கு வழக்கில் ரொம்ப நேரம் பார்த்து கொண்டிருந்தார். மனைவி சொன்னால், போதும், போய் படுத்து கொள்ளுங்கள், பிறகு நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி போனாலும் இரவு முழு தூக்கம் வரவில்லை. தூக்கம் வராது இருந்தபோது அவர் விடிந்தும் போயிட்டு காலை வேளையில் எழுந்து குளிக்கும்படியாய் பாத்ரூம் கடந்து போய் ஒரு மக்கு தண்ணி எடுத்து தன் தலையின் மேல் ஊற்றுகிற வேளையில் அவருக்கு முன்பதாய் கர்த்தர் காட்சி கொடுத்தாராம். பிரத்யட்சமாக நின்று கொண்டு, மகனே, உன்னுடைய பேங்க் காரியங்களை குறித்து நீ கவலைப்படாது, இப்பொழுது பாய் பார், சகலமும் சரியாக இருக்கும் என்று சொல்லி அவர் போய் உட்கார்ந்து பார்த்தபோது இன்னென்ன இடத்துல இன்னென்ன காரியம் இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் தெளிவுபடுத்தி சொன்ன போது எல்லாவற்றையும் திருத்தினார். கடைசியாய் பார்த்தபோது 200 ரூபாய் மாத்திரமே அவருக்கு ஷார்டேஜ் வருகிறதாய் காணப்பட்டது. பாருங்கள், எத்தனையோ முறை அந்த பக்கங்களை புரட்டி பார்த்து கிரியேட் செய்த போதும் சரி வரவில்லை. ஆனால் கர்த்தர் அவருக்கு உதவி செய்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலையிலேயே நீ சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. நம்மேல் கரிசனை உள்ளவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மேல் அன்பாயிருக்கிறவர், அவருக்கு எல்லாம் தெரியும். நாம் நினைக்கிறோம் இந்த காரியத்தை போய் சொல்லவா, ஒன்றுமில்லை. நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியமானாலும் நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேலே வைப்போம், அவர் நம்மை ஆதரிப்பார். இந்த காலை வழி நாம் கேட்ட பிரகாரம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், தள்ளாட விட்டார். பாவ பாரத்தை நீக்கினவர், இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுமையாகிய பாரத்தை நீக்கின கர்த்தர் லௌகீக கவலையாகிய பாரத்தையும் நீக்கி அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராய் காணப்படுகிறவர் கர்த்தர். தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராகவே.